அரசின் பரிந்துரையின்றி பாஜகவை சேர்ந்த சாமிநாதன், சங்கர், செல்வகணபதி ஆகியோரை மத்திய அரசு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசின் நியமனம் செல்லும் என தீர்ப்பு வெளியானது. இதனை அடுத்து இன்று காலை புதுவை சட்டசபை வழக்கத்தை விட அதிகமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காலை 9 மணியில் இருந்து உறுப்பினர்கள் அனைவரும் சபைக்கு வர தொடங்கினர். சரியாக 9:35 மணிக்கு 3 காரில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டசபை வந்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டசபையின் வாயிற்கதவு இழுத்து பூடப்பட்டது. 3 பேரும் தங்களை உள்ளே அனுமதிக்க வலியுறுத்தினர். சபை காவலர்கள் சபாநாயகர் உங்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தனர். கேமரா போச்சு புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை கடந்த ஓராண்டுகளாக மக்கள் பணி செய்ய விடாமல் ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு தடுத்தது. இவர்கள் லட்சுமி நாராயணன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டு 3 நியமன எம்எல்ஏ செல்லும், சபாநாயகருக்கு போதிய அதிகாரம் இல்லை என்று 2 நீதிபதிகளுமே ஒத்த கருத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஆணையை வழங்கினர். அன்றைய தினமே அந்த ஆணையை எடுத்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்கள் வந்தோம். அப்பொழுது உயர்நீதிமன்ற ஆணையை சபாநாயகர் அவர்கள் மதிக்கவில்லை. மேலும் குறுக்கு வழியில் தனலட்சுமி என்ற ஒரு நபரை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் இதற்கு தடை கேட்டு அவர்கள் கடந்த 2-3 மாதங்களாக மேல்முறையீடு செய்தனர். ஆனால் உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் ஹைகோர்ட் மீது எந்த விதமான தடை இல்லை என்ற ஒரு ஆணையை வழங்கியது. அதன் அடிப்படையில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களுமே சபாநாயகர் அவர்களை சந்தித்து, முதல்வர் அவர்களை சந்தித்து உரிய கடிதத்தை அளித்தோம் 2 தினங்களுக்கு முன்பு. ஆனால் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தையும் உயர்நீதிமன்றத்தையும் மதிக்காமல் இந்த சட்டமன்றத்தினுடைய கேட்டை பூட்டிவிட்டு அவர் வந்து எங்களுக்கான உரிய பதிலையும் அளிக்கலை. அதாவது நாங்கள் கொடுத்த கடிதத்துக்கு உள்ளார அனுமதிக்க முடியுமா முடியாதா என்ற கேள்வியே இல்லை. இன்றைக்கி இங்கே இருக்கிற சபை காவலர்கள் வந்து ஏதோ அவர் வீட்டு வேலைக்காரங்க
மாதிரி ஓரலாக சொல்கிறார். ரிட்டன் கூட கிடையாது. உங்களை யாரும் வந்து உள்ளார அனுமதிக்க முடியாதுன்னு இவங்க சொல்கிறதுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் பண்ணுற செயல். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் அவர் மேலே ஒரு அவமதிப்பு வழக்கு இருக்குது. உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து மதிக்கலை அப்படின்ட்டு கண்டம் ஆஃப் தி கோர்ட் போட்டுக்கிறோம். மறுபடியும் இப்போ உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு 19ஆம் தேதி வருது. கடந்த வாரம் வந்து நோ ஸ்டே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வழக்கு மீது எந்த விதமான ஸ்டே கிடையாது அப்படின்னும் போது இவர் இன்னைக்கு வந்து மறுபடி பார்த்தா எங்கள் மூன்று பேரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்கவில்லைன்னா அவர் லட்டுனாச்சும் வந்து கொடுக்கணும். எந்த விதமான செயலும் செய்யாமல் இவங்களுடைய காங்கிரஸ்னாலே கடந்த காலங்களில் அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து இந்திரா காந்திக்கு எதிராக வந்தபோது எமர்ஜென்சியே கொண்டு வந்தாங்க நீதிமன்றத்துக்கு எதிராக. இவங்களை காங்கிரஸினுடைய புத்தி என்னன்னா நீதிமன்றத்தையே மதிக்க மாட்டாங்க. ஆனால் எதிர்கட்சியெலாம் நீதிமன்றத்தை மதிக்கணும்னு சொல்லக்கூடிய புத்திமதி சொல்லக்கூடிய நாராயணசாமி இன்றைய தினம் ஜனநாயகத்தை வந்து படுகொழியில் வந்து தள்ளிக்கிறாரு. அதேமாதிரி கர்நாடக அரசில் இதே உச்ச நீதிமன்றம் சொல்லும் போது 12 மணி நேரத்தில் நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணோம். ஆனால் இந்த அரசாங்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து இப்போ எந்த விதமான சட்டம் ஒழுங்கு கெடாமல் இன்றைய நாங்கள் முறைப்படி நாங்கள் வந்து கேட்குறோம். அனுமதி மறுக்கப்பட்ட